ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கனை வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் பார்க்கலாம், சிக்கன் பெப்பர் ஃப்ரை. இது ரொம்ப டேஸ்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். இந்த சிக்கனை மஞ்சள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த சிக்கனில் இருக்க அந்த ஒரு ஸ்மெல் வராது நமக்கு. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சிக்கனை இப்போ நம்ம வந்து ஒரு மணி நேரம் மேரினேட் பண்ண போகிறோம். அந்த மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த சிக்கனை ஒரு பவுலுக்கு மாற்றி இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் இதிலேயே நல்லா உப்பு ஏறும். அடுத்து 1 டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க. அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் பெப்பர் பவுடர். இது எல்லாத்தையும் போட்டு இந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம ஒரு மணி நேரம் மூடி போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஒரு மணி நேரம் ஆச்சு. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெயில் தான் நம்ம வந்து இந்த சிக்கன் பீசஸை பொரித்து எடுக்க போகிறோம். நம்ம மேரினேட் பண்ண பீசஸை எடுத்து இந்த மாதிரி ஆயிலில் போட்டு பொரித்து எடுக்கலாம். எல்லா சைடும் நல்லா வேகட்டும். இதை அப்படியே திருப்பி போட்டு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வெந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம வச்சுருக்கிற எல்லா சிக்கன் பீசஸையும் பொரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். அடுத்து இப்போ இதே ஆயிலில் 2 துண்டு பட்டை, நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ண பூண்டு. இந்த பூண்டோட ஃப்ளேவரு இந்த சிக்கன் ஃப்ரைக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ண இஞ்சி. இதெல்லாம் இந்த ஆயில் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல மணத்துக்காக பச்சை மிளகாயும் குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. ஃப்ரை ஆகி நல்லா சுருங்கிருச்சு பூண்டு இஞ்சி எல்லாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் பீசஸை இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஸ்டார்டராகவே வச்சு சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து இதுதான் லாஸ்ட்டு ஸ்டெப்பு. 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடரை எடுத்து இந்த மாதிரி இந்த பீசஸ் மேலே தூவி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பெப்பரை போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஈவனாக எல்லா சைடும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துனே மறுபடியும் இதே மாதிரி பண்ணி கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அண்ட் ஈஸியான சிக்கன் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.